இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் கடம்பன் படத்தோட டைரக்டர் ராகவா சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். தாய்லாந்துல ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கிற உங்களை டிஸ்டர்ப் பண்ண முக்கியமான காரணமே இந்த கடம்பன் படத்தோட டீசர். செம்ம ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. எதனால சார் இந்த படத்துக்கு கடம்பன் டைட்டில் வச்சீங்க? கடம்பன்றது அந்த கேரக்டரோட ஸ்கெட்ச் நேம் தான். எப்படி சொல்லணும்னா, கடம்பன்றது ஒரு முருகனுடைய பேரும் இருக்குது. அதெல்லாம் எப்படி, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் சொல்லுவாங்க. அதாவது மலை கிராமங்கள் மேக்சிமம் முருகனுடைய பேர் வந்து நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஸோ கடம்பன்றது ஒரு குலத்தை காக்கக்கூடியவன், அசுரனை அழிக்கக்கூடியவன். ஸோ அந்த கேரக்டரோட ஸ்கெட்ச் கரெக்டாக இருந்ததுனால அதுக்கு நாங்கள் கடம்பன் பேர் வச்சிருக்கோம். ஹீரோட பேர் கடம்பன். ஓகே ஓகே. இந்த படத்தில் ஆர்யா காட்டுவாசியா நடிக்கிறாருன்னு கேள்விப்படுமே சார். ஆமாம், ஹீரோ ஆதிவாசியா ட்ரைபிள் கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. இதுக்காக வந்து ஒரு 90-95 கேஜஸ் வரைக்கும் தன்னுடைய உடம்பை ஏற்றி ஒரு மலைவாசி கடம்பனாவே மாறியிருக்கார். சூப்பர் சார். டீசர் பார்த்த எல்லாருமே அவரோட பிசிக் தான் அப்ரிஷியேட் பண்ணாங்க. எப்படி சார் ஷூட்டிங் ஸ்பாட்லயும் வந்து ஏதாவது வொர்க் அவுட் பண்ணிட்டே இருப்பாரா? கண்டிப்பா, ஏன்னா இந்த உடம்பு மெயின்டைன் பண்றதுக்காக நிறைய மெனக்கெடன் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இந்த படத்துல ஹீரோவை பத்தி சொல்லணும்னா, ஒர்க் அவுட்ல மட்டும் இல்ல, பட் எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய ஒரு ஒர்க் வந்து பயங்கர எனர்ஜியா இருக்கும். ஸோ இந்த படத்துல ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ரிஸ்கியான ஷாட்ஸ். அதுல கூட பாத்தீங்கன்னா ஹீரோ எங்கேயுமே வந்து இந்த படத்துக்கு வந்து டூ போட்டது கிடையாது, அவரே தான் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 300 அடி மலை வந்து அங்கிருந்து குதிச்சிருப்பாரு, ஒரு 200 அடி மரத்துல வந்து செங்குத்தா ஏறி இருப்பாரு, ஒரு 60 அடி மரத்துல கிராஸா ஓடி இருப்பாரு. ஆமா சார், இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல கூட ஆர்யா 100 யானைகளோட சண்டை போடுறாருன்னு கேள்விப்பட்டோமே சார். இல்ல, ஆக்சுவலா அது 100 யானை கிடையாது, 50 யானை கூட 100 ஃபைட்டர்ஸ் பிளஸ் ஹீரோவோட அந்த ஃபைட் இருக்கும். கிளைமேக்ஸ் ஃபைட் அது 100 ஃபைட்டர்ஸ், 50 யானை, 100 ஃபைட்டர்ஸ் பிளஸ் அந்த ஹீரோவுடைய அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கும். ரொம்ப கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கும். ஓ ஓகே ஓகே. டீசர் பார்க்கும்போதே பயங்கர பிரம்மாண்டமா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் சார், அது எப்படி சிஜியா இல்ல ரியல் ஃபாரஸ்ட்ல ஷூட் பண்ணிருக்கீங்களா சார்? அந்த பெரிய ஃபாரஸ்ட், அந்த ரிவர் போறதெல்லாம். இப்போ அந்த டீசர்ல பாத்துட்டீங்கன்னா அந்த ஐ ஷாட்ல இருந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லா கேமரா ரிவீல் ஆகும். அதுல ஒரு பெரிய பேக்ட்ராப் வந்து ரிவீல் ஆகும். அந்த பேக்ட்ராப் ஃபுல் அண்ட் ஃபுல்லா சிஜி தான், 3D கிரியேட் பண்ணது. பட் ஹீரோ வந்து ஒரு 50 யானையில ஓடி வர்றாரு. அந்த யானைக்கு நடுவில் இந்த ஓடி வர அந்த ஷாட் வந்து லைவ்ல ஆக்சுவலி தாய்லாந்துல ஷூட் பண்ணது. ஓ, அப்ப நிஜமாவே யானைகளுக்கு நடுவுல தான் ஆரிய ஓடி வந்தாரா சார்? எங்க இருந்து இவ்ளோ யானைகளை பிடிச்சீங்க? அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி, இங்க நம்ம தாய்லாந்துல பாத்தீங்கன்னா சங்மா என்ற ஒரு இடத்துல யானை பண்ணை இருக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு யானை பண்ணையிலும் பாத்தீங்கன்னா 400-500 யானைகள் இருக்கும். ஸோ அங்க யானை பண்ணையில போயிட்டு நான் ப்ரொடியூசர் சைடு, ப்ரொடியூசர், எடிட்டர், கேமராமேன் எல்லாருமே போயிட்டு, ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே போய் செலக்ட் பண்ணோம். அந்த ஒவ்வொரு செலக்ட் பண்ணிட்டு அதில் ஒரு 50 யானை செலக்ட் பண்ணி அதுக்கு கூட நாங்கள் பழகி அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் வருது. கேட்கவே செமையா இருக்கு சார். மனுஷங்களை வச்சு வேலை வாங்குறதே பயங்கர கஷ்டம், யானைகளை வச்சு எப்படி சார் வேலை வாங்கினீங்க? எல்லாம் கும்கி யானைகளா? எல்லாம் கும்கி யானைலாம் கிடையாதுங்க, கொம்பன். ஸோ ஜஸ்ட் கிட்டிங்க. அல்ல, அது என்னன்னா ட்ரெயின்டு எலிஃபென்ட்ஸ் தான். ஒரு தடவை என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஒரு ஃபைட்டர்ஸ் வந்து யானை முன்னாடி விழுந்துட்டாங்க. அந்த யானை ஓடி வந்துட்டு இருந்த யானை அவர் விழுந்ததை பார்த்துட்டு முன்னாடி அப்படியே நின்றுச்சு, நின்றுட்டு கொஞ்சம் தள்ளி அப்படி நடந்து போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு அது ட்ரெயின்டு. அந்த ஒரு ஷாட் எடுப்போம், அந்த ஷாட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கோம். அந்த ஷாட் முடிஞ்ச உடனே நாங்கள் கிளாப்ஸ் பண்ணோம்னா அதுக்கே தெரிஞ்சு ஷாட் ஓகேன்னு. நாங்கள் கிளாப்ஸ் பண்ணலைன்னா அதுவே ஃபர்ஸ்ட் பொசிஷனில் போய் நின்றோம். ஸோ அந்தளவு எங்ககிட்ட அந்த யானை மிங்கில் ஆச்சு. ஒரு கிட்டத்தட்ட அந்த 50 யானையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிங்கிலாக இருந்தது எங்க கூட. ஓகே ஓகே. பட் அதையும் தாண்டி ஏதாவது ரிஸ்கியா இல்லை வந்து ஏதாவது டேஞ்சரஸாக நடந்துச்சா சார் ஷூட்டிங் அப்போ? டேஞ்சரஸ்ன்னு சொல்ல முடியாது. எப்படின்னா, அதான் சொல்கிறேன் இல்லையா, இந்த இதில் வந்து ரொம்ப ரிஸ்கியான ஷாட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்டன் சீக்வன்ஸில் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ரிஸ்கியான ஷாட்ஸ். இப்போ நீங்கள் கூட கேட்டீங்க இல்லையா 50 யானையாக ரியலான்ட்டு. அது மட்டும் கிடையாது, நிறைய ஷாட்ஸ். ஒரு 200 அடி மரத்தில் ஹீரோ ஏறுவார், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 அடி மரத்தில் கிராஸாக ஓடுவார். இது ஹீரோ வந்து மேக்சிமம் வந்து நாங்கள் வந்து தரையிலேயே பண்ண விடலை, தரையில் பண்ணுற எல்லா விஷயத்தையும் அவர் ஏர்ல தான் பண்ணுவார். ஓகே, இவரோட ரோல் என்ன சார் காட்டுவாசி? அதுல என்ன சார் இவர் பண்றாரு? கடம்பன் மூவில ஹீரோடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா தேன் எடுக்கிற குரூப், அதாவது பலியர் இனம் சொல்லுவாங்க. அந்த பலியர் இனத்துல இருக்கக்கூடிய கேரக்டர் தான் ஹீரோ. அவங்களுடைய ஒர்க்னு பாத்துட்டீங்கன்னா தேன் எடுக்கிறது, ஹனி ஹண்டிங் தான் அவங்களுடைய ஒர்க், பிரதான ஒர்க்கா இருக்கும். கேத்ரின் த்ரெசா சார், அவங்களும் காட்டுவாசியா தான் நடிக்கிறாங்களா? அவங்களோட கேரக்டர் பத்தி சொல்லுங்க சார். ஆமா, கேத்ரின் த்ரெசாவும் ட்ரைபல் ஆதிவாசி பெண்ணாக தான் வர்றாங்க. அவங்களுக்கும் அந்த ஈக்குவல் ஸ்கோர் இருக்கும். சும்மா ஒரு 4 சாங்கு
ரெண்டு லவ் சீன்ஸ் அந்த மாதிரி இருக்காது. அவங்களுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இந்த கதையில் இருக்கும். ஒன்றும் சொல்லப்போனால் அவங்க ஒரு இடத்துல அவங்களும் வந்து ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் ஸ்டன் பண்ணியிருப்பாங்க, அவங்க கூட டூ போட கிடையாது, அவங்களே ரியலாக ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ரியலாக இருக்கும் ஃபைட்டு. ஆ, இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து ஸ்டன்ட் ரொம்பவே முக்கியம் இல்லை சார், ஸ்டன்ட் கோரியோகிராஃபர் பற்றி சொல்லுங்கள். ஆமாம், கண்டிப்பாக அது ஃபைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து சும்மா அடிக்கிறாங்க பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்காது. ஃபைட்டை பார்க்கும்போதே நமக்கு தோணும் ஒரு வேற ஒவ்வொரு ஃபைட்டும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கும். அது படம் பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, இந்த படத்தில் சிஜி ஒர்க் இருக்குங்கிறத நீங்கள் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, எந்த அளவுக்கு சார் சிஜி தேவைப்பட்டுச்சு கதைக்கு? கண்டிப்பாக இந்த படத்தில் பார்த்துட்டீங்கன்னா சிஜி ஒர்க் மட்டுமே பார்த்துட்டீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வரும். ஸோ அதனுடைய பட்ஜெட்டே பார்த்துட்டீங்கன்னா பயங்கர ஹெவி, கிட்டத்தட்ட ஒரு 2.75 crore கிட்ட வருது அந்த சிஜியோட பட்ஜெட்டு. ஸோ இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தோட பட்ஜெட்டே இன்னும் கொஞ்சம் பெரிய பட்ஜெட் தான் அது. ஓகே, இது ஒரு பீரியாடிக் ஃபிலிமா சார்? கடம்பன் வந்து பீரியாடிக் ஃபிலிம் கிடையாது, இப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு மேட்டர் தான். அப்போ சோஷியல் மெசேஜ் ஏதாவது இருக்கா சார் கதையில? ஆக்சுவலி இது சோஷியல் படம் தான். அது என்னன்னா இங்க நம்ம ஸ்டேட் லெவல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, இந்தியா லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூக பிரச்சனை தான். இதை வந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சரோடைய மூட்ல சொல்லியிருக்கோம். அது சோசியல் தாட்டுன்றது இருக்கும், அதை டோட்டலி ஆக்ஷன் அட்வென்ச்சர் மோட்ல சொல்லியிருக்கோம். ஓகே, பட் படம் ஃபுல்லாவே வந்து தாய்லாந்துல தான் ஷூட் பண்ணிருக்கீங்களா சார்? இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தாய்லாந்தில் ஷூட் பண்ணல. ஆக்சுவலி நம்ம இது வந்து கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா ஃபாரஸ்டில் தான் நம்ம ஷூட் பண்ணோம். நிறையா இது கிளைமேக்ஸ் எபிசோட்ஸ் மட்டும் நம்ம இங்கே பேங்காங்கில் ஷூட் பண்ணுறோம், தாய்லாந்தில் சிங் மைன்ற ஒரு இடத்துல. ஓகே, கடமன் படத்தை பற்றி வேற ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா சார்? ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த யதார்த்தத்தை மீறாமல் வந்துக்குன்னா இதுக்கு முழுக்க முழுக்க இது ஒரு டீம் ஒர்க்கு தான் காரணம். ஸோ என்னுடைய பிரதர் எடிட்டர் ப்ளஸ் கோ டைரக்டர் தேவா, கேமராமேன் எஸ் ஆர் சதீஷ்குமார், ஆர்ட் டைரக்டர் மோகன், கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் நிலத்தை ரெண்ட்டுக்கு எடுத்து ஒரு கிராமத்தையே உருவாக்கணும், பெரிய லெவலில் அது பேசப்படும். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு மலையை வந்து ஒரு 350 அடிக்கு பின்னிமில்ல செட் போட்டோம். ஸோ ஆர்ட் டைரக்டருடைய பங்களிப்பும் மிகப்பெரிய பங்களிப்பும் அவருக்கும் இந்த டயத்தில் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபைட் மாஸ்டர் டிலிப் சுப்ரமணியன் மாஸ்டர் பத்தி சொல்லணும், கிட்டத்தட்ட இந்த ஸ்டன் சீக்வன்ஸுக்காக என் கூட வந்து ஒரு 6 மாத காலம், 8 மாத காலம் என் கூட உட்காந்து கதையோட ஃபைட்டு வந்து இண்டிவிஜுவலா தனியா துருத்திட்டு நிக்காது, கதையோட சேர்ந்து அந்த ஃபைட் இருக்கும். ஸோ அவ்வளோ பிஸி ஷெட்யூல்ல எனக்காக ஃபுல் அண்ட் ஃபுல்லா கூட உட்காந்து ரொம்ப லைவா இருக்கும் அந்த கதையோட சேர்ந்து வர்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த நேரத்தில் நான் திலீப் சுப்ரமணியன் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசர் ஆர்பி சத்தி சாருக்கும் ஜித்தன் ரமேஷ் சாருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் என்ன கதை சொன்னோ அந்த கதைக்கு உனக்கு என்ன வேணுமோ அதை எடுக்கிறதுக்கு நான் என்ன கேட்டாலும் அடுத்த செகண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் இவ்வளோ பிரம்மாண்டமாக வர்றதுக்கும் என்னுடைய தயாரிப்பாளர் தான் மிக முக்கிய காரணம். ஸோ எல்லா டெக்னீஷியனும் நட்ராஜ் காஸ்டியூமர், நட்ராஜ், மேக்கப் ராமச்சந்திரன் இப்படின்ட்டு என்னோட டீமில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. இந்த டீம் ஒர்க்கு இருந்தனால தான் என்னால் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுக்க முடிஞ்சது. சூப்பர் சார், இப்போ படம் எந்த ஸ்டேஜில் இருக்கு, ஷூட்டிங் முடிஞ்சதா, எப்போ படத்தை ரிலீஸ் பண்ண போறீங்க? படம் முடிஞ்சிருச்சு, இப்போ அந்த தாய்லாந்தில் அந்த கிளைமாக்ஸ் போர்ஷன் தான் எடுத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோர் எடுத்தோம், பேலன்ஸ் இப்போ எடுத்துட்டு இருக்கோம். இதோட படம் முடியுது. எங்களுடைய புரொடியூசர் சௌத்ரி சார் வந்து பொங்கலுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஆயத்தங்கள் வேலைகள் போய்கிட்டு இருக்கு. சூப்பர் சார், இந்த படத்தோட சாங்ஸ் பத்தி சொல்லுங்க, யுவன் மியூசிக் கம்போஸ் பண்றாரு, சாங்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கு? ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 5 சாங்ஸ், 5 வெரைட்டியாக இருக்கும். எமோஷ்னல் ஒரு சாங் இருக்கும், லவ் மூடில் ஒரு சாங் இருக்கும், ஃபோக்கில் ஒரு சாங் இருக்கும். ஸோ 5 சாங்கு, இந்த 5 வெரைட்டியாக இருக்கும். இந்த சாங் கேட்கும்போது உங்களுடைய கால் வந்து தரையில் இருக்காது, அந்த அளவுக்கு எனர்ஜியாக இருக்கும். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச், ஆல் த வெரி பெஸ்ட். சீக்கிரமாக ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் இந்தியா கிளிட்ஸ் அண்ட் இந்தியா கிளிட்ஸ் ஆடியன்ஸ். தேங்க்யூ வெரி மச்.